டைரக்டர் பிரதீப் ரங்கநாதனுக்கு ரொம்பவே பிடிச்ச அஞ்சு படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முதல் படம் அபூர்வ சகோதரர்கள். ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியை வில்லன்கள் எல்லாம் சேர்ந்து கொன்னுடுறாங்க. அந்த போலீஸ் அதிகாரிக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கும். அதில் ஒரு குழந்தை குள்ளமாகவும் இன்னொரு குழந்தை நார்மலாகவும் இருக்கும். அந்த ரெண்டு கேரக்டர்ஸையும் கமலஹாசன் பண்ணியிருப்பார். அந்த ரெண்டு கேரக்டரும் வெவ்வேறு இடத்துல வளரும். இப்போது குள்ளமாக இருக்கக்கூடிய கமலுக்கு அவங்க அப்பாவை கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். அதை தொடர்ந்து அவங்க அப்பாவை கொலை பண்ணவங்க எல்லாத்தையும் பழி வாங்குவார். ஆனால் அந்த பழி எல்லாமே நார்மலாக இருக்கக்கூடிய இன்னொரு கமல் மேலே போய் விழுகுது. கடைசியாக அந்த கொலைகளெல்லாம் யார் பண்ணது கண்டுபிடிக்கிறாங்களா, இந்த ரெண்டு கமலஹாசனும் சேர்றாங்களா அப்படிங்கிறது தான் மீதி கதை. அடுத்த படம் பேக் டு தி ஃபியூச்சர். இந்த படத்தில் மார்ட்டிங்கிற ஒரு பையன் ஒரு விஞ்ஞானியோட டைம் மிஷினை யூஸ் பண்ணி இறந்த காலத்துக்கு போயிடுறான். இப்போது அவள் மறுபடியும் ஃபியூச்சருக்கு வரணும்னா அங்கே அந்த இறந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹைஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு பையனையும் பொண்ணையும் ரெண்டு பேரையும் காதல் பண்ண வச்சு அவங்க கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் இவன் ஃபியூச்சருக்கு வர முடியும். ஏன்னா அதுதான் அவனோட இறந்த காலத்தில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ். ஸோ இவன் அவங்கள காதலில் விழ வச்சு கல்யாணம் பண்ணி ஃபியூச்சருக்கு வந்தானா இல்லையாங்கிறது தான் மீதி கதை. அடுத்த படம் ஹோம் அலோன் 2. இந்த படத்தில் கெவினுங்கிற பையன் அவனோட ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லோரும் மியாமிக்கு போக பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இவன் தற்செயலாக நியூயார்க் போகிற ஃப்ளைட்டில் ஏறி போயிடுறான். அங்கே அவனோட பழைய எதிரிகளை மீட் பண்ணுறான். அவங்க அங்கே நியூயார்க்கில் ஒரு பொம்மை கடையை கொள்ளையடிக்க பிளான் போட்டிருப்பாங்க. இந்த பையன் அவங்க பிளானை முறியடிச்சானா இல்லை அந்த பையன் அவங்கக்கிட்ட சிக்கிக்கிட்டானா அப்படிங்கிறது தான் மீதி கதை. அடுத்த படம் டைட்டானிக். 17 வயசான ரோஸ் உயர்குடி குடும்பத்தை சேர்ந்தவ. அவளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கும். அந்த சமயத்தில் டைட்டானிக் கப்பலில் பயணிக்கிறான். அங்கே டைட்டானிக் கப்பலில் ஜாக்குங்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டை மீட் பண்ணுறான். அவங்க கூட பழக ஆரம்பிக்கிறான். அவனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். கடைசியில் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாங்களா, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் மீதி கதை. அடுத்த படம் 3 இடியட்ஸ். காலேஜில் ராஞ்சோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ஃபரானுக்கும் ராஜுக்கும் அவன் கேரக்டர் பிடிச்சி போய் அவனோட ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பந்தயம் அவங்கள நீண்ட கால நண்பனான ராஞ்சோவை தேடுறதுக்கான ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுக்குது. அப்படி கடைசியில் அவங்க அவனோட நண்பனை தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி கதை. இந்த 5 படங்கள் பிரதீப்புக்கு ரொம்பவே பிடிச்ச படங்கள். உங்களுக்கு பிடிச்ச 5 படத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள்.